பண்டாரகம அட்டுல்கம்ப பிரதேசத்தில் ஒன்பது வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் இருவர் காவல்துறையினரால் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தக நபர்களினால் இருவர் கீரை தோட்ட தொழிலாளி என தெரியவந்துள்ளது குறித்த நபரின் வீட்டில் கட்டிலுக்கு அடியில் சேறு படிந்திருந்த எனவும் காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர் கேரை தோட்டத்தை ஆண்டிய காணியில் சதுப்பு நிலம் ஒன்றிலேயே படுகொலை செய்யப்பட்ட சிறுமியின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது என காவல்துறையினர் தெரிவித்தனர் நடைபெற்றது கொலை தொடர்பில் பல பிரிவுகளின் கீழ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குற்ற விசாரணை திணைக்களம் மற்றும் மேலும் ஐந்து காவல்துறையினர் கொண்ட குழுக்களின் கூட்டு முயற்சியில் இந்த விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது அதற்கு அப்பகுதியில் சி சி டிவி கேமராவின் காட்சிகள் மற்றும் போதைப் பொருட்களுடன் தொடர்புடைய நபர்கள் குறித்தும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பகுதியில் உள்ள தொலைபேசி சமீச்சை கோபுரங்களிலும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கப்பல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன சிறுமியை கொலை செய்ததாக சந்தேகத்தின் பேரில் அந்த பகுதியில் காய்கறி கடை நடத்தி வந்த ஒருவரையும் மற்றும் ஒருவரையும் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் பண்டாரகம அட்டுலகம பகுதியைச் சேர்ந்த பாத்திமா ஐசா அக்ரம் சிறுமி கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தனது வீட்டுக்கு அருகில் உள்ள கோழிக்கடையிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தபோது காணாமல் போனார் சிறுமியின் சடலம் மறுநாள் பிற்பகல் வீட்டிற்கு அருகே உள்ள சதுப்பு நிலத்தில் கண்டெடுக்கப்பட்டது மேலும் சம்பவம் தொடர்பாக குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அயலவர்கள் உட்பட முப்பது பேரிடம் வாக்குமூலங்கள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது